வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜாழ் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். லொரி சாரதியை தாக்கிய போலீஸ் அதிகாரி கைது. இலங்கையில் உள்ள ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தரின் மனிதநேய செயல் குவியும் பாராட்டுகள். புதையல் எடுப்பதற்காக குடும்பத்தினருடன் சுரங்கம் தோண்டிய நபரால் நடந்த விபரீதம் எச்சரிக்கை செய்தி. தாய்நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு பன்னிப்பிட்டிய பகுதியில் லொரி சாரதியை தாக்கிய சம்பவத்தில் மகரகம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் அவர் நுகேகொடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தண்டனை சட்டம் மற்றும் காவல்துறை கட்டளை சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்தார். மேற்கண்ட போலீஸ் உத்தியோகத்தர் நபரொருவரை தாக்கும் காணொளி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பல விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. இந்நிலையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ்மா அதிபருக்கு விசேட ஆலோசனை வழங்கியிருந்தார். இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்குள்ளான லொரியின் சாரதி தற்சமயம் கழுபோவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இலங்கையில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் போலீஸ் உத்தியோகத்தர் ஆற்றிய மனிதநேய செயலானது பலருடைய பாராட்டுதலையும் பெற்று வருகின்றது. வாசலை விட எல்லா பக்கங்களும் மூடப்பட்டு காற்று போகாமல் அடைக்கப்பட்டதுதான் இலங்கை காவல் நிலையத்தில் உள்ள சிறைகளாகும். அந்த சிறையில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு தன்னுடைய மின்விசிறியை திருப்பி அவர்களும் தம்மை போன்ற மனிதர்களே என்ற நோக்கில் அவர்களுக்கு காற்று போகும்படி திருப்பிவிட்டுள்ளார் இலங்கையில் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர். இவர் இலங்கையில் எந்த இடத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகஸ்தர் என தெரியவில்லை. இருந்தாலும் இவருடைய மனிதநேய செயலை சமூக ஆர்வலர் ஒருவர் முகநூலில் பாராட்டியுள்ளார். இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு மண்முனை பற்று காங்கேயனுடைய வாவியிலிருந்து புதிய வகை மீன் ஒன்றை மீனவர் ஒருவர் பிடித்துள்ளார். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனைப்பாற்று பிரதேசத்தின் காங்கேயனுடைய பிரதேசத்தில் உள்ள வாவியில் பிடிக்கப்பட்ட மீனானது 5 அடி நீளம் உடையதாக இருப்பதுடன் வாவியில் இதுவரைக்கும் பிடிபடாத மீனினமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதையல் எடுக்க சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்த சம்பவமானது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரித் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா. இவர் தனது மகன்களான சிவவேலன் சிவமாலை ஆகியோருடன் ஒரே வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் காளிமனையில் புதையல் இருப்பதாக சிலர் கூறியுள்ளனர். இதனை நம்பிய முத்தையா குடும்பத்தினர் ஊர் மக்களுக்கு தெரியாமல் வீட்டின் பின்புற புதையலை தேடி சுரங்கம் தோண்ட ஆரம்பித்துள்ளனர். 50 அடிக்கு மேல் ரகசியமாக சுரங்கம் தோண்டியுள்ளனர். அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான நேற்றும் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முத்தையா குடும்பத்தினருடன் மேலும் இருவர் ரகுபதி நிர்மல் இருவரும் இணைந்துள்ளனர். இதையடுத்து நேற்று மாலை சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக முத்தையாவின் மருமகள் சுரங்கம் அருகே சென்றுள்ளார். அப்போது அங்கு ஒருவிதமான வாசனை வருவதை உணர்ந்த அவர் சுரங்கம் அருகில் செல்ல முயன்றபோது அவருக்கு மயக்கம் ஏற்படுவது போல் இருந்துள்ளது. இதனால் உடனடியாக அங்கிருந்து சென்று அக்கம் பக்கத்தினரிடம் விஷயத்தை கூறியுள்ளார். இதுகுறித்து உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதால் போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். அப்போது அங்கு போலீசார் நடத்திய விசாரணையில் புதையலுக்கு ஆசைப்பட்டு சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டதை முத்தையா குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுரங்கத்திலிருந்து விஷவாயு வெளியேறுவதை உறுதி செய்தனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்னர் சுரங்கத்திலிருந்து 4 பேரையும் மீட்டனர். சிகிச்சைக்காக ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ரகுபதி நிர்மல் உயிரிழந்தனர். சிவவேலன் சிவமாலை இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக முத்தையா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சார்ஜ் போடப்பட்ட மொபைல் பேட்டரி வெடித்து சிதறியதில் முகம் கிழிந்து 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மிர்சாபூர் மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மோனு எனும் 12 வயது சிறுவனுக்கு இந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோனு ஜடு எனப்படும் சார்ஜர் மூலம் தனது செல்போன் பேட்டரிக்கு சார்ஜ் போட்டுள்ளார். பின்னர் 1 மணி நேரம் கழித்து அந்த சார்ஜரிலிருந்து பேட்டரியை எடுத்துள்ளார். சார்ஜ் ஆகிவிட்டதா என பார்ப்பதற்காக தனது நாக்கை பேட்டரியில் வைத்து பார்த்துள்ளார். அப்போது திடீரென அந்த பேட்டரி பெரிய சத்தத்துடன் மோனுவின் முகத்திலேயே வெடித்துள்ளது. சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த குடும்பத்தினர் மோனு
பிரேத வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பதறி அடித்து சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் முன்பே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் போலீசிடம் தகவல் தெரிவிக்காமல் சிறுவனின் உடலை தகனம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மொபைல் பற்றி வெடித்து சிதறிய 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 239 பேருடன் மலேசிய விமானம் MH370 மாயமானதில் அமெரிக்காவுக்கு தொடர்பு இருப்பதாக கொங்கோவைச் சேர்ந்த புலனாய்வு பத்திரிகையாளர் புளோரன்ஸ் டி சேஞ்சி குறிப்பிட்டுள்ளார். The Disappearing Act, The Impossible Case of MH370 என்ற தலைப்பில் புளோரன்ஸ் டி சேஞ்சி எழுதி வெளியிட்ட புத்தகத்தில் MH370 விமானம் சீனாவுக்கு முக்கியமான மின்னணு சாதனங்களை ஏற்றிச் சென்றது. அதை தடுக்க அமெரிக்க விமானப்படை முயன்றது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விமானத்தின் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தில் கோளாறு ஏற்படுத்தப்பட்டதால் அது ரேடாரிலிருந்து மாயமானது என கூறப்பட்டுள்ளது. MH370 பாதையை முடக்க 2 அமெரிக்க விமானங்கள் முயற்சி மேற்கொண்டன. விமானத்தின் பாதையை மாற்றும் நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்ததால் MH370 சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்போதிருந்த இந்த விஷயம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி யோசிக்காமல் விமானத்தை சுட்டு வீழ்த்த முடிவெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மின்னணு சாதனம் சீனா கையில் கிடைக்காமல் தடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு அதுதான் கடைசி வாய்ப்பாக இருந்திருக்கும் என புளோரன்ஸ் டி சேஞ்சி தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 1766 பேர் 27 விமானங்களூடாக பயணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை கட்டுநாயக்க விமான நிலைய கடமை நேர பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கமைய வெளிநாடுகளின் நெற்கதிக்குள்ளாகியிருந்த 1025 இலங்கையர்கள் 15 விமான சேவைகள் மூலம் நாடு திரும்பியுள்ளனர். இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ள அனைவரும் இராணுவ கண்காணிப்பில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்காக சுற்றுலா ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 741 பேர் பல்வேறு தேவைகளின் நிமித்தம் குறித்த காலப்பகுதியில் வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளனர். இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புகின்ற இலங்கையர்களுக்கு PCR பரிசோதனை மூலம் தொற்று உறுதி செய்யப்படாத நிலையில் அவர்கள் சமூக ரீதியில் செயற்பட முடியும் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா நற்செய்தியொன்றை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சிங்கப்பூரில் இந்தியர் ஒருவர் போலீசாரை நோக்கி இருமியதால் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தேவராஜ் தமிழ்ச்செல்வன் என்பவர் வசித்து வருகின்றார். இவர் தனது தோழியை தாக்கியதற்காக போலீசார் அவரை கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்தது குறிப்பிடத்தக்கதாகும். அப்போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படவே அங்குள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு போலீசார் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் எச்சரித்தும் கேட்காமல் தனது முகக்கவசத்தை அகற்றி போலீசாரை நோக்கி வேண்டுமென்றே இருமி தகாத வார்த்தைகளும் பேசியுள்ளார். இதனால் இது அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி செங் தியாம் தேவராஜ் தமிழ்ச்செல்வனுக்கு 14 வாரம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லொரி சாரதியை தாக்கிய போலீஸ் அதிகாரி கைது. இலங்கையில் உள்ள ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தரின் மனிதநேய செயல் குவியும் பாராட்டுகள். புதையல் எடுப்பதற்காக குடும்பத்தினருடன் சுரங்கம் தோண்டிய நபரால் நடந்த விபரீதம் எச்சரிக்கை செய்தி. தாய்நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இத்துடன் ஜாழ் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது ஜாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.